Bonjour, இன்னைக்கு 2023 மார்ச் மாசம் 28 செவ்வாய்க்கிழமை 12 பக்கத்தை நம்ம அந்த பிரெஞ்சு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொடுங்க பிரியமா. ஜே அன் ஷாப்போ, ஜே அன் ஷாப்போன்னு ஐ ஹாவ் எ ஹேட். சே மோ ஷாப்போ, திஸ் இஸ் மை ஹேட். இட் இஸ் மை ஹேட் சொல்லுவாங்க. திஸ் இஸ் சேங்க வந்து எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்போ இந்த ஜே ஆர் ஷாப்போங்கிறது ஷாப்போ மாஸ்குலின். அப்போ மைங்கும் போது எம்ஓஎன் யூஸ் பண்ணணும். இதுதான் இதை டிஸ்கஸ் பண்ணணும். இட் இஸ் மை ஷாப்போ அப்படின்னு நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மோங்கிறது வந்து என்னுடையங்கிறது வந்து ஆண்பாலுக்குரியது மட்டும்தான். இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இப்போ தனித்தனியாக ஜே ஆர் ஷாப்போ சே மோ ஷாப்போன்னு போட்டு ஜே மோ ஷாப்போ அலம அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் மை ஹேட் in my hand. Je na I have, mo na my, shop on a hat, a na in, la ma, appear transfer the hand in the room. English la I have my hat in the hand in the room. In my hand in the room, other English la room, other than the party. Apri muri yaka say prayer. Second box please. Illa a shop. Ippu pudusa or innoru sentence varudhu. இன்னொரு வார்த்தையும் புதுசா கிடைக்கும். நான் நேற்றே இதை பத்தி சொன்னேன், வசந்தாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ வித்தவுட் எனி ஆக்சன் இட் மீன்ஸ் ஹாஸ். வசந்தாமா ஞாபகம் இருக்கா? நேற்று சொன்னேன் இல்லா ஆ ஷாப்போ அப்படின்னா ஹீ ஹாஸ். அவங்க கையிலயும் ஒரு தொப்பி இருக்கு. இல்லா ஆ ஷாப்போ ஹீ ஹாஸ் எ ஹேட். சே சோ ஷாப்போ. அப்ப எஸ்ஓ என்ன கிஸ்ன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஸ்ஸும் இருக்கலாம் ஹேராவும் இருக்கலாம். அது வந்து அந்த ஆள் ஆனா பெண்ணாங்கிறது பொறுத்து. இதுல நமக்கு முதல்ல ஆரம்பத்துல கண்டிப்பா குழப்பம் வரும். ஏன்னா இங்கிலீஷ்ல அந்த மாதிரி கிடையாது. இஸ்னா அவளுடைய தொப்பி, ஹேட்னா அவளுடைய தொப்பியில குழப்பமே இல்லை. ஆனா தொப்பி ஆண்பாலா இருந்தா சோனும், வேறதான் பொருள் பெண்பாலா இருந்தா எஸ்ஏன்னு வரும், சான் வரும். அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் தெளிவா இது பண்ணுங்க. பல தடவை யூஸ் பண்ணி பாருங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இல்லா சோ ஷாப்போ அலா அலா மே, அதே தான். ஜே மோ ஷாப்போ அலா மேன்னு அப்பவே படித்தோம். இந்த இடத்துல இல்லைன்னா ஹீ ஹாஸ் இஸ் ஹேண்ட் இன் ஹிஸ் ஹேண்ட் அப்படின்னு. இந்த ஹேண்ட் தான் டிரான்ஸ்லேஷன். ஆனால் இங்கிலீஷ்ல இன் ஹிஸ் ஹேண்டு தான் நம்ம போடுவோம். லா த ஹேண்ட் சொல்ல மாட்டோம். நீங்கள் இல்லா சோ ஷாப்போ அலா மேம். அடுத்தது மூணாவது பாருங்க. இல்லா சோ ஷாப்போ சியூலா தேட். ஹி ஹாஸ் ஹிஸ் ஹேட் ஆன் ஹிஸ் ஹெட். இப்போ சியூர்னா ஆன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்ப்போம். அதுக்கு தான் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையில் இருக்கிற அந்த எஸ்யூஆர் வந்து ஆன் அப்படிங்கிறது. இது யாருமே பொதுவாக இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தோணவே தோணாது. அதான் ஞாபகம் வச்சுங்க. ப்ரீஸ்ன்னு சொன்னால் அந்த ப்ராந்துங்கிற இதோட வரும். அந்த ப்ரீஸ் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு உங்களை மேலேருந்து அப்படி தூக்குனா அது ஒரு சர்ப்ரைஸ் வருதுங்கிறது தான். ஃப்ரெஞ்சில் அதே வார்த்தை இருக்கு, அது வந்து சர்ப்ரீஸ் அப்படிம்பாங்க அதே வார்த்தையை. இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு இதை காட்டுறேன். அந்த இப்போ ஆக்சுவலி இட் இஸ் சேலஞ்ச் ஃபார் மீ வித்தவுட் செக்கிங் ஐம் ஷேரிங் இட் வித் யூ. பாருங்க சர்ப்ரைஸ் வந்து எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க, ரூட் ஆஃப் த வேர்ட். அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். இது நான் என்னுடைய அறிவை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். சர்ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். மிடில் பாருங்க, மிடில் இங்கிலீஷ் சர்ப்ரைஸ் தான் டு ஓவர் கம் த ஓல்டு ஃப்ரெஞ்ச் சர்ப்ரைஸ் ஃபெமினைன் பாஸ் பண்ணு சுப்ராந்த்ரு. சுர்னா ஆன், பிராந்த்னா டு டேக் ஃப்ரம் லாட்டின் பிரிஹாந்த்ரு. அது எப்படி லாட்டின் சொன்னோன்னு தெரியாது. அப்போ வந்து திடீர்னு பற்றி கொண்டது அப்படிங்கிற அர்த்தம். புரியுதுங்களா? அந்த பிரெஞ்சுங்கிற வார்த்தை தான் அந்த ரூட்டா போடுறாங்க. வந்திருக்கு இல்லையா அந்த, சாரி படிச்சீங்களா அந்த ரூட் வசந்தாமா? இவாளே
அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.